அவர்கள் நம்ம நடராஜ் அவர்கள் அறிமுகம் நடராஜ் அவர்கள் பாட்டுக்கு நீ வாசிக்கிறாரு. அதாவது போதுமான மாநிலம்தான் நான் உள்ள போகும்போது நீங்க வந்து என்னை தேக்குவீங்கன்னு எதிர்பார்த்தீங்க. காவக்கார மாமா சார், நான் தேக்கு இல்ல, நான் வேற சந்தன. முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கும். என்ன கட்டம் கேளுங்க, இவங்கெல்லாம் வீட்டுக்கு போறது முன்னாடி நம்ம வீட்டுக்கு போற வெளியே பாக்கணும். நமக்கு வீடு வாசல் இல்லையா? அப்ப இங்க இருக்கிறவங்களா எந்திரிச்சு வீடு வாசல் போக, நம்ம மட்டும் இங்க வந்து உட்காந்துருக்கணும். சரி, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, நான் என் வீட்டுக்கு போறேன். இங்க வாயா, நீ என்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்க? நீ பல வீட்டுக்கு போய் தானே உதவாட்டு வந்திருக்க, அப்புறம் எங்க உங்க வீட்டுக்கு போற? பொய் வேற சொல்லிட்டு வெளில சொல்லாதீங்க. நீங்களும் அப்படித்தான். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். துள்ளி வரும் பிள்ளைகளே கோழிய காணமா எங்க? ஏ, கோழிய காணம்னா நீ தான் கொட்டைக்கு முன்னாடி அடிக்கடி போயிட்டு வர. கோழி உடனே தெரியாம எப்படி காணாம போயிருக்கும்? கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? கொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை?
இன்புருக்காது அவுட் இருக்கா அது நீங்க போட்டியில Yeah.
அண்ணா இது என்ன ஆட்டம்? விஜய விருதுல பட்டம்ல அது விளையக்கூடிய தாள வித்தகர் அருமை சித்தப்பா நீலவேந்தன் சீர்தாளம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அருமணி மாசம் இருக்கும் சுரேஷ்குமார் அவர்கள் கொண்டாடி அணிக்கப்படுகின்றது. மருதங்கம் வளர்ச்சித்த அன்பு தம்பி முத்துராஜ் இந்த 85 வயதிலும் இந்த நாடகத்துறைக்கு பெருமை முத்துராஜ் அவர்களுக்கு. மற்றபடியாக நாடோடு மாஸ்டர் ஒலிம்பியா புகழ் சூர்யா அவர்களுக்கு. சிறப்பாக கொண்டு சென்ற அன்பு தம்பி கார்த்திக் ராஜா சிறப்பாக நடந்து கொண்ட நாடகத்திற்கு ஒளி ஒளி அமைத்த எங்களை பற்றி வப்பனார் நடித்துக் கொண்டிருக்கும் அரவிந்த் பெரியவர் ராஜா அவர்களுக்கு ஒளிபெருக்கு வரும். நாடக அமைப்பாளர்கள் ஆண்டிய பெண்ணவர்களுக்கும் சோமு ஆசாரி அன்பு தாத்தா அவர்களுக்கும் நினைக்க முடிகிறது. அடுத்தபடியாக எனக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. ஓ இருக்க பப்பனவர்களுக்கு மீண்டும் பொன்னாடை அணிக்கப்படுகிறது. பொருளாதாரத்தை பண்ணுவாங்க சிறப்பு விருந்தராக வருகின்ற அன்பு மைத்துனர் ராஜ நடிகர் தோரணம் செய்த டி கே இளங்கோ வாங்க. ராஜ நடிகர் டி கே இளங்கோ அவர்களுக்கு பொன்னாடை டிரைவர் கையில் கொடுத்து
மற்றும் ட்ரிபிள் கே தமிழன் கார்த்தி மாப்பிள்ளாங்க, நான் தம்பி வாங்க. யாராவது ரெண்டு பேரும் சாமியை கூட்டி கலைஞர்களுக்கு பொன்னாடை அடித்து பெருமை சேர்த்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி. அனைவரும் நன்றி, நன்றி இழந்து வணக்கம். வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகடகாளி சுப்பு அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. டிரைவர் காளி நன்றி, அனைவருக்கும் மனமான நன்றி. அடுத்தபடியாக ஆறு முகமான ஒத்தக்கால் மண்டலம் ஓடாத தேரு, ஆடாத செக்கு, கூவாத சேவல், ஈழாத வாழை, வாழாத பெண் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் வன்னியன் சுரக்குடி. எஸ் எஸ் விஸ்வநாத தாஸ் முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகி, நாடக ராஜ நடிகரும் அவர். இவருடைய நினைவு பரிசு ராஜ நடிகர் ஜி வி செங்குட்டன் அவர்களுக்கு, ஒத்தக்கால் மண்டலம் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் ஐயா அவர்களுடைய புதல்வர் மு கணேசன், ஸ்ரீ சக்தி கண் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய நிறுவனர் வழங்குகிறார். ஒத்தக்கால் மண்டபம் ஓடாத தேரு, ஆடாத செக்கு, கூவாத சேவல், ஈனாத வாழை, வாழாத பெண் என்ற வரலாற்று சிறப்பு ஆலயம். இந்த ஆலயத்துடைய ஐயா ராவணமான முத்துமாளிகம் சுவாமி அவர்களது மகன் மூணா கணேசன் செல்வை, ஸ்ரீ சக்தி குரூப் ஆஃப் கம்பெனியுடைய நிறுவனர், நகைச்சுவை நடிகர் ராஜா அவர்களுக்கு, மருங்காபுரியைச் சேர்ந்த ராஜா அவர்களுக்கு இந்த விருந்தினை வழங்குகிறோம். ஒத்தக்கால் மண்டபம் ஓடாத தேரு, ஆடாத செக்கு, கூவாத சேவல், ஈழாத வாழை, வாழாத பெண் என்ற வரலாறு ஆலயம். இந்த ஆலயத்துடைய ஐயா ராவணமான முத்துமாணிக்க சுவாமி அவர்களது மகன் மூணா கணேசன் செல்வை, ஸ்ரீ சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியுடைய நிர்வாக இயக்குனர், ராஜ நடிகர் தூரங்குறிச்சியைச் சேர்ந்த டி கே இளங்கோவன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்கப்படுகிறது. ஆர்மி குன்றக்குடியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் மாதவன் அவர்கள் வந்திருக்கிறார், அவர்கள் சார்பாகவும் இந்த விருது வழங்கப்படுகிறது. ஒத்தக்கால் மண்டபம் ஓராத தேரு, ஆடாத செக்கு, கூவாத சேவல், ஈழாத வாழை, வாழாத பெண் என்ற வரலாற்று ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய ஐயா ராவணமான முத்துமாணிக்கம் சுவாமி அவர்கள் மகன் மூணா கணேசன் செல்வை அவர்கள், ஸ்ரீ சக்தி குரூப் ஆஃப் கம்பெனியுடைய நிர்வாக இயக்குனர், ராஜ நடிகை எம் ரேணா தேவி தோரங்குறிச்சி அவர்களுக்கு இந்த விருதினை வழங்கப்படுகிறது.
இந்த சிவகங்க மாவட்டத்திலேயே பெஸ்ட் ஆடியோ டிஎம்எஸ் அவர்களுக்கு இந்த விருதை வழங்கப்படுகிறது. டிஎம்எஸ் டிஎம்எஸ் அருமை மைத்தனர் அவரை தான் சென்ற இடம்லாம் புகழோட வந்துட்டு இருக்காரு. டிஎம்எஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய முதல்கள் வணக்கம். நான் வந்து இந்தியன் ஆர்மி 20 வருஷம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு அண்ணன் வந்து செங்குட்டு அண்ணன் வந்து என்னோட குடும்ப நண்பன். அவங்க அவங்க பையன் ஒய்ஃபு எல்லாருமே நல்லா தெரியும். இந்த கலைஞருடைய குடும்பம் என்றைக்குமே நிலச்சி நிற்கணும். அவளை வந்து நம்ம கிராம மக்கள் வந்து வாழ வைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னுடைய சார்பாக என்னுடைய கிராமத்தின் சார்பாக குன்றக்குடி சார்பாக இந்த விருது அழைக்கிறேன். அதே மாதிரி ஒரு கஷ்டமான ஆளுங்க வந்து இங்கே தனிய படிப்பு வந்து படம் இது நாடகம் பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் வந்து சிரிக்க வைக்கிறவர். சிரிக்க வைக்கிறதிலே உலகத்திலே வந்து புதுக்கோட்டை ராஜான்னா ஃபேமஸ். அவருடைய குடும்பம் ஒரு பிள்ளை குட்டியில் நல்லா இருக்கணும்னா நம்ம கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அன்பாக வேண்டுகிறேன். அருள் என்று அவருக்கு கிடைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் கொண்டாடி அணிவித்தும் நினைவு பரிசும் அடங்கிய அன்பு ஐயா சக்தி விநாயகர் கோவில் ராம முத்துமாணிக்கம் சுவாமி அவர்கள் மகன் அன்பண்ணன் கணேசன் அவர்கள் நீங்கள் கலைஞர்களுக்கு ஊக்கப்படுத்துகிற வகையிலே நாடக கலைஞர்கள்லாம் பெரும்பாலும் ஒரு மாதிரி மனசு விட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி அதிலும் குறிப்பாக வைரம்பட்டியில் வந்து செய்ய வேண்டும் என்று முத்தக்கால் மண்டபம் ஓடாத தீர் ஆடாத
ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா எப்படி சொல்றியா? போயிட்டு போற சின்ன பையன் தொலைறான். சின்ன பையன் என்ன பண்றது? அப்படிதான் நீங்க நிக்கிறியா? உங்க மாடு இங்க இருந்தால் ஐயா விடுமுறை தாங்கள் கூறிய மாடு இங்கதான் இருக்கு. வாங்க பிடிச்சிட்டு வந்த அப்படி நாச்சலாண்டதுல உங்க மான் குட்டி இங்க வந்திருந்தால் எங்க அண்ணனே மான் மானை பிடிச்சு கொடுத்துருப்பாரு. மானை பார்த்தவனா பிடிக்கலாம். ஏன் பிடிக்க முடியல? சம்மதத்தோட பிடிக்கலாம். அது எப்படிங்க? திறந்த வீட்டுல நாய் வந்த மாதிரி பாட்டு உள்ள வந்து கதை அப்படி போயிரும். தகப்பனோட சத்தா இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும். அது மாதிரி நீங்க தகப்ப சொத்து கேட்கவெல்லாம் வேண்டியது இல்ல, தானா வந்துடும். அப்புறம் எந்த பொருளா இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும். உண்மைதான். தகப்பனோட சொத்து எப்படி சொந்தமாக கேட்டுக்கிட்டே நீங்க நீங்க நில்லுங்க. வேணாம்னு சொல்லல. உங்க மானிங்க வந்திருந்தா அப்ப இடம் வந்து எங்களோட இடம் வாங்க அப்படி நான் காட்டியிருப்பல்ல. இருந்தா காட்டியிருக்கோம். மான் தெரிவதில்ல, மான் குட்டியே தெரிவதில்ல. எப்பவுமே குட்டி மான் குட்டி மானுக்கு நாலு கால். ஏன் குட்டிக்கு எட்டு கால் சொன்னேன்? உனக்கு எப்படி தெரியுது மானுக்கு வந்து நாலு கால் தானே? நீங்க எப்படி எட்டு கால் சொல்றீங்க? பாட்டு பாடி முடிக்கட்டு வேற எட்டு காலுங்கிறத நான் உங்கள்ட்ட நிரூபிச்சிட்டா நிரூபிச்சா உள்ள வேற டோர் போலாமா? எதுக்குங்க பாரு என்ன ஆண்கள் புறா இப்படி என்ன நாட்டிற்கு தேவையானத விமானத்தான் வேம போலாமே, கப்பல்லாம் தண்ணில போலாமே, நீர் மூழ்கி கப்பல் இருக்கு. இப்படியே மூளைய ஆண்கள் செலவழிச்சாங்க. நீங்க பெண்கள் என்ன எப்படி செலவழிச்சீங்கன்னா எங்கிட்டு கோல் சொல்லி விடலாம், எங்கிட்டு வம்பெடுத்து விடலாம், யார யாரையும் முடிச்சு விட்டு போ முடிச்சு போட்டா அடிச்சு கிடப்பாளுங்க. இதுலயே நீங்க மூளைய அதிகமா செலவு பண்ணதுனால இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு எதுவுமே உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நாங்க பாருங்க எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டு உங்கள்ட்ட வந்து கெஞ்சிட்டு பாருங்க. நான் என்ன சொல்றேனா, குட்டிமான மான் பிடிக்க வந்திருக்கீ அப்படின்னு சொல்றீங்க. பருவமான மான் குட்டியே பிடிக்கலாம், குட்டிமான பிடிக்கிறது பாவம் இல்லையா? இதுக்கு முன்னாடி மான் எங்களோட இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு நாங்க எங்களுக்கு வந்தாதான் நாங்களும் சொல்ல முடியும். நீங்க நிக்கிறத பார்த்தா நாளைக்கு கல்யாணம் மாப்பிள்ள மாறுதான் நீங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்றீங்க? உங்க வாய் முகூர்த்தமா காலையில கல்யாணம் சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். உங்களுக்கு கல்யாணம் மான்குட்டியை நான் பிடிச்சிட்டேன்னா இது எனக்கு ஒரு போட்டி மாதிரி. எப்படி மான்குட்டியை பிடிச்சா அடுத்து எனக்கு கல்யாணம் தான். கல்யாணம் பூமலட்சி அம்மன் சன்னிதானத்துல அது இந்த திருமணம் நடக்குது. எப்ப பண்ணு காத்துக்கிட்டு இருக்கீங்க? பேச்சு மாத்தமே இல்ல. கல்யாணம் பண்ணணும் நீங்க எப்ப பண்ணு காத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வேடிக்கை பாக்குறதுக்காக ஆள் வேணும்ல, குழப்பம் நடக்குமா? நீங்க வேடிக்கை பாக்குறத சுலபம் நினைச்சிக்கலாம். அதுதான் ரொம்ப சிரமம். இவ்வளவு எல்லாம் சகிச்சுக்கிட்டு விடிய விடிய அறுக்கிற அருவை பொறுமையா உட்காந்து அன்பளிப்பு வேற, அதுல இத பொழிப்பதிவு வேற,
இவ்வளவெல்லாம் பொறுமையா இருக்கணும்னா இப்ப ரசனைக்கு எவ்வளவு பொறுமை வேணும், எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும்? ஆமா ஆமா, விட்டியே உட்கார்ந்து பாக்குறத சாதாரணமான விஷயமா? அது மாதிரி நீங்க பொறுமையா நீங்க பாப்பாங்கிறீங்க, அந்த மனம் மனையும் மான்குட்டி பிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? உங்களுக்கு இல்லைங்க, இப்ப மான் வேற இடம் போயிருக்கலாம், பெரிய விவசாயம் ஆகணும், 10 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல விவசாயம் பண்ணி நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். இன்னொருத்த என்ன பண்ணா, நீ 10 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, 10 ஆடு மாடு வாங்கி அந்த 10 ஏக்கர் நிலத்துல மேய விடுவேன்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சண்டை வந்துருச்சு. ஏன்னா 10 ஏக்கர் நிலம் வாங்கி நான் வச்சிருக்கேன், நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், இவன் 10 ஆடு மாடு வாங்கி இந்த நம்ம 10 ஏக்கர் நிலத்துல மேய விடுறானே, இது முறையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்குமே சண்டை வந்துருச்சு. அப்பதான் ஊர்ல முக்கியமானவங்க என்ன பண்ணாங்க, அப்பா தம்பி ஏங்க பாரு சண்டை போட்டு இருக்கியா, பெரிய விவசாய ஆளா நினைச்சேன், இவன் என்ன பண்ற, 10 ஆடு மாடுகளை வாங்கி என்னோட 10 ஏக்கர் நிலத்துல வேய விடுறான, இது முறையா, இது தவறுதான் அப்படின்னு கேட்க, என்ன அவனோட 10 ஏக்கர் நிலத்துல நீ ஆடு மாட மேய விட, இது தவறு தானே? இல்லங்க, நீங்க என்ன கேக்குறீங்க, அவர்கிட்ட நீங்க கேளுங்க, 10 ஏக்கர் நிலம் எங்க இருக்குன்னு கேளுங்க, 10 ஏக்கர் நிலம் இனிமேலதான் வாங்க போறேன் அப்படின்னு அவன் சொன்னாடா. உன் ஆடு மாடு எங்க, இனிமேலதான் 10 ஆடு மாடு வாங்க போறேன். ஆட பாபி சண்டாடா, நீங்க ரெண்டு பேரும் வெட்டித்தனமா நீங்க சண்டை போட்டு இருக்கிறவங்க பொழப்பெல்லாம் எடுத்து இதெல்லாம் தேவையா? அது மாதிரி நீங்க மாடு இருக்குதுன்னு சொல்றதும் நான் இல்லைங்கிறத சொல்லற, கோழி பிடிக்க விட மாட்டிய, மாடு பிடிக்க வந்திருக்கீங்க, ஆடு வாங்கல, ரெண்டு பேரும் வெட்டித்தனமான ஆளுங்க. ஆமா, கடுமையான மழை, மழை பெஞ்சு என்ன பண்ணுது, காட்டாட்டு வெள்ளம், காட்டாட்டு வெள்ளம் பாத்திருக்கலாம், கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம். ஏன்னா ஆறுன்னா அதுக்குன்னு கரை இருக்கும், இது காட்டாறுன்னா அதுக்குன்னு கரை இருக்காது, கரை புரண்டு வருது. இந்த தண்ணி அடிச்சுட்டு வந்ததுல என்னாச்சுன்னா, ஒரு மரம் பாருங்க, அந்த குருவி கூடு வெட்டி பத்தீங்களா, அந்த மரத்தை சாச்சிருச்சு, உள்ள குஞ்சுகள் இருக்கு, கூட்டுல அந்த குஞ்சுகள் கத்துது. சரி, பார்த்தோன்னே தாய் பாசம் இருக்குள்ள, இந்த தாய்க்குருவி கத்திட்டு ஒரு தாய்க்குருவி கத்தனை பார்த்தோன்னே, அந்த தாய்க்குருவியோட ஜோடி ஆண் குருவி இருக்கு பத்தீங்களா, அதுவும் அந்த சத்தம் கேட்டு வந்து பாக்கு. பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு போகுது, அந்த கூட்டுக்குள்ள குஞ்சுகள் இருக்கு, தண்ணி கொண்டு போய் கடைசி எங்க சேர்க்கும், கடல சேர்த்துருது, கடல்ல போய் பாக்குது, அந்த குருவியல் கண்ணு கட்ட வரைக்கும் கூட்டையோ குஞ்சுகளையோ காணும். அப்ப அந்த குஞ்சு ரெண்டு, அந்த குருவி ரெண்டு என்ன பேசிக்கிது, அந்த ஆண் குருவியும் பெண் குருவியும் என்ன பேசுறாங்க? சரி சரி, நம்ம தண்ணி அடிச்சு போயிருச்சு, கூடு உள்ள போயிருச்சு, நம்ம வெட்டியா நின்று பேசிட்டு இருந்தோம்னா வேலை கேட்காது, ரெண்டு பேரும் என்ன பண்றோம்னா, கடல் தண்ணிய பூரா உறிஞ்சுவோம், உறிஞ்சி இந்த பக்கம் துப்புவோம், தண்ணி வத்திரும், தண்ணி வத்தணும்னா நம்ம குஞ்ச காப்பாத்திரலாம். காக்கைக்கும் தன் குஞ்சு, அவங்க குஞ்சு அவங்களுக்கு எப்பவுமே காக்கா நினைக்குமா, ஆகா நம்ம காக்கா குஞ்சு எவ்வளவு கரங்க நேர் கருகருன்னு இருக்குவார், காக்கைக்கு அப்படின்னு நினைக்குமா. இப்ப இந்த குருவி ரெண்டு என்ன பண்ணுச்சான், கடல் தண்ணிய உறிஞ்சி உறிஞ்சி இந்த பக்கம் வந்து துப்பிட்டு இருந்துச்சான். எப்படி ராமன் பாலம் அமைக்கும் பொழுது ஒரு அணில் போய் தண்ணியில அப்படி பெறல, மணல்ல போய் ஒரு பெறல பெறல, அந்த பாலத்துல போய் இப்படி குத்த என்ன பண்றேன்னு கேட்டாங்களா இருக்கிறவங்களாம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தன்னுடைய மனைவி அழைச்சிட்டு இங்க கவனிக்கணும். இந்த குருவி ரெண்டு தண்ணியை உறிஞ்சு துப்பிட்டு இருந்துச்சுல, மும்மூர்த்திகள் யாரு, சிவன், மகாவிஷ்ணு, பிரம்மன், இந்த மூணு பேரும் ஏயா என்ன உலகத்துல பெரிய ஆச்சரியமா இருக்கு, கடல் தண்ணிய வத்த வச்சு அதுல இருக்கிற குஞ்சுகளை காப்பாத்த முடியுமா, அதுவும் இந்த குருவியல் ஆள முடியுமா, அது எவ்வளவு பெரிய உருவம்? ஆனா இந்த ரெண்டு குருவியும் சேர்ந்து இந்த தண்ணிய உறிஞ்சி அந்த பக்கம் துப்பிக்கிட்டு இருக்கே, அதுக்கு என்ன வழின்னு கேட்கும் பொழுது, அதனுடைய நம்பிக்கைக்கு நம்ம ஒரு பரிசு கொடுக்கணும். நம்பிக்கையோட நீங்க எப்படி இத்தனை பேர் ஆண்கள் இருந்தாலும் தைரியமா பேசி வாதம் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும்,
முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. நீங்க அதுக்கு தானே வந்திருக்கீங்க, நானும் அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற தைரியத்துல நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமோ வச்சுக்கிட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ற மாதிரி ரொம்ப சவுனாலா பேசிட்டு இருக்கீங்க. சிரிக்கும் புள்ளி மாடு ஓடி வந்து நுழைந்ததம்மா திருப்பிடத்தில். வெளியில இருந்து காவலாவும் பார்ப்பாங்க, உள்ள போய் அந்த மூலஸ்தானத்தில் உள்ள பெண் தெய்வங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. அவங்களை தான் அந்த வெளியில இருக்கிறவங்க தான் பாவாடை ராயன்றது. அப்படி சொல்லுங்க. பிரியுதா பிரியலையா? புரியுது புரியுது. பிரியுதுன்னு இல்ல, புரியுது. பாவாடை ராயனை போல் இருக்கும். பாவாடை ராயன் போல்
பாடுங்க.
ஹலோ
நீ மட்டும் தனியா பேசிருக்க தோழி எங்க தோழியா பிராயர் கோழியா வாங்கிக்கணும் இப்ப நீ குத்தும் போது நான் என்ன செய்யணும் யார்கிட்டயும் பேசக்கூடாது சரி எந்த சவுண்ட் விடக்கூடாது குத்தும் போது பேசக்கூடாது பத்து குத்து முடிய வரைக்கும் நீங்க பேசிட்டீங்களோ சிரிச்சிட்டீங்களோ திரும்பி அப்புறம் அதுக்கப்புறம் அந்த எலும்பு கை வச்சு எலும்பு
தாங்கம்மா வாங்க, வெள்ள பூண்டு இருக்குது பரகில 10 ரூபா. சாரி கோச்சுக்கிறாங்க. பழைய ஓட்ட ஓட இருக்கு இனிய தமிழ் மக்களே, பசத்துக்குரிய ராஜா அவர்கள் ஆக்கிறேன்.